ஏய் இங்க என்ன பண்ற? ஏய் ஜாமான் வாங்க வந்த. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த ஏரியல என்ன ஜாமான் வர? பிரியா கவிடுங்க தான இருக்கு. நான் இப்ப அவங்க கூட தான் இருக்கனே. பிரியா வீடு இங்க இருக்கா? என்ன சொல்ற? வீடு மாட்டலா? ஆ ஆமாண்ணே. அவங்க பழைய வீடு கொஞ்சம் பிரச்சனையாச்சு. என்னன்னு எனக்கு விவரமா தெரியல. அதான் இங்க மாதிரி வந்துட்டாங்க. இங்க பக்கத்து தமிழ்ல தானே. ஓகே. சரி சங்கர் எப்படி இருக்கா? ஸ்கூல்ல போறாளா? இன்னும் இல்லண்ணே. பிரியா கங்க கிட்ட எங்கேயாவது ஸ்கூல் தேடிட்டு இருக்காங்க. கடைச்ச உடனே சேர்த்துருவானே. உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, பிரியாக்கா இருக்காங்களே அவங்க சலூனியை விட்டு வந்துட்டாங்க. இப்ப விக்ரம் அண்ணன் கூட சேர்ந்து சலூன் திறக்க போறாங்கண்ணே. விக்ரம் கூடயா? ஓகே. அப்புறம்ண்ணே விக்ரம் அண்ணனும் பிரியாக்காவோட கல்யாண வேலை ஓடிட்டு இருக்கு. பத்திரிக்கை கூட அடிச்சிட்டாங்க. இந்த மாசம் தானே கல்யாணம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதான் நான் சொன்னேன். இல்ல பரவாயில்லம்மா, அவளுக்கு வேண்டிய வாழ்க்கை அவ அமைச்சுக்கிறா, அவ சந்தோஷமா இருந்தா சரி, எனக்கு அது போதும். அப்படி இல்லைண்ணே, நீங்களும் நல்லவர் தானே. பிரியாக்கா கிட்ட கொஞ்சம் பேசி பாருங்கண்ணே, எல்லாம் சரியாயிரும். பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா, நானே ரொம்ப கஷ்டப்படுறேன். என்னால் அவளை சந்தோஷமா வச்சுக்க முடியாது. அவளுக்கு அவன் தான் சரியான ஆளு, அவனையும் கல்யாணம் பண்ணி அவள் சந்தோஷமா இருக்கட்டும். என்னண்ணே அதெல்லாம் விடு. சங்கரி ரொம்ப கேட்டேன்னு சொல்லுண்ணா. கண்டிப்பாண்ணே. உனக்கு டைம் ஆயிருக்கும், நீ கிளம்பு, நம்ம அப்புறம் பார்க்கலாம். Pasanga.